ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லவ் ஆஃப் சிவில் எபிசோட் நம்பர் 15 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து நம்ம யமாவுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி விட்ருப்பான். நம்ம ஜானா கூட, ஜானாவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு விட்டுக்கிறதுனால அவளும் கூட போயிருப்பா. அப்போ நம்ம விவி நம்ம ஹீரோ பிரிய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்குமா, என்னை பிரியது கஷ்டமாக இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அதுக்கு ஆமாங்கிற மாதிரி இவளும் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் நாம் இங்கே இருக்காங்கிற டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோக்கு லாஸ்ட்டு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிருப்பான் இந்த இடத்த விட்டு. நம்ம ஹீரோவா என்ன நடக்கவே புரியாமல் பார்த்துட்ருப்பான். அடுத்த சீனு காட்டினா நம்ம ஹீரோட மேங்ஷன் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஐயோவும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஐயோ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பர்சனலாக ஒரு டீட்டெயில் ரிசீவ் ஆகிருக்காது, உங்கள்கிட்ட நான் சொல்லலாமா? அதை கேட்டால் நம்ம ஹீரோ, எனக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும், என்ன ஃபேமிலி பிஸ்னஸில் எல்லாமே நான் இன்வால்வ் ஆகக்கூடாது, எனக்கு பேக்கெட் மணி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, மாதத்துக்கு 300 காயின் தான் தருவாங்க, அதானே சொல்ல வந்தீங்க? அதுக்கு ஐயோ என்ன சொல்கிறதுனா, நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க இதை உங்கள்கிட்ட நான் இப்படி பிகேவ் பண்ணுறதுக்கு, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, இது வந்து கிங்டம் கேப்டன்லேருந்து வந்திருக்கு, அது நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என் கடமை. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், என்ன கிங்டம் கேப்டன் நான் பயப்படணுமா என்ன, என்னை யாரும் ஆர்டர் பண்ண முடியாது, சரி ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சரி நான் படிக்க போகிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை கேட்ட ஐயோவோ சரி ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ தான் அந்த ஒலியோட ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ண வேண்டிய என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோவும் ஃபைனலாக ஸ்டார் மேஜிக் கட்டுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஷர் ஓப்பன் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டெவிலோட பவர் வச்சு மேஜிக்கல் பவர் வச்சார் அப்படியே அந்த ஃபோட்டோ இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஆச்சரியமாக என்னடா வரப்போகுங்கிற மாதிரி பார்த்தா ஒலிவியா தான் வரான்ற இடத்துல. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னப்பா திரும்பி இவங்களே வராங்க, இவங்களே இவங்களே ஃபீல் பண்ணிக்கிட்டாங்களா என்ன, இது என்னால் நம்ப முடியல, சரி ஓகே நீங்கள் என்னோடய பெரிய எழுத்தராக இருக்கீங்க, அதனால் அவங்கள கிராண்ட்மானே நான் இம்மை கூப்பிட்றேங்கிற மாதிரி மரியாதை மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்த அந்த ஒலிவியா என்ன சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் உன்னோட ஒலிவியா இல்லை, அதாவது கிராண்ட்மா இல்லை உனக்கு, நான் வெறும் ஒரு மெமரி தான், எனக்கு உருவமும் கிடையாது எண்ணங்களும் கிடையாது, நான் வெறும் ஒரு காப்பின்னு கூட சொல்லலாம், நான் ஒரு மேஜிக்கல் க்ரீச்சர், இனிமேல் உன்னோட ஸ்பிரிச்சுவல் பாடோடு நான் கனெக்ட்ஃபுல்லாக தான் இருப்பேன், அதாவது உன்னோட ஒரு பகுதியாக நான் இருப்பேன், என்ன உன்னை தவிர வேறு யார் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், உன் கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன், ஏன்னா நீண்டா என்னை அன்ஃபீல் பண்ணியிருக்கேன், இனிமேல் நீண்டா என்னோடய மாஸ்டர் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன் நீ கூட பார்க்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், உங்களை நான் எப்படி கூப்பிட்றது எனக்கு தெரியல, நான் ஒலிவியானே கூப்பிட முடியாது, நீங்கள் ஒரு க்ளோனிங் மேசாமல் உங்களுக்கு க்ளோனிங் கூப்பிடவா, அதை கேட்டவா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான், என்னை க்ளோனிங்லாம் கூப்பிடாத, என்னை சில்வியான்னு கூப்பிடு, நான் இவ்வளோ நேரம் சொன்னதை எல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மை லவ்லி ஹேண்ட்ஸம் பாய். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், சரி விடுங்க உங்களை சில்வியானே நான் கூப்பிட்றேன், எல்லாருக்கிட்ட ஸ்டார் மேஜிக் உங்களால் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அதை கேட்ட சில்வியா என்ன சொல்கிறேன்னா, என்ன ஸ்டார் மேஜிக்கா, இல்லை தான் ஏன்டா அதை கேட்குறீங்க, ஸ்டார் மேஜிக் ஸ்டார் மேஜிக்னு, அதை யூஸ் பண்ணாதான் தான் ஒலிவியாவை சீக்கிரமாக செத்து போனான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதால் துர்க்கட்டில் அவங்க சாவலையே சூசைட் பண்ணிக்கலையா? அதை கேட்ட நம்ம செல்வி என்ன சொல்கிறேன்னா, என்னால் அதை சொல்ல முடியாது மன்னிச்சிரு, அது ஒரு சீக்ரெட், அதை உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இருக்கு ஸ்டார் மேஜிக் கற்றுக்கணும் இவ்வளோ ஆர்வமாக இருக்க, ஸ்டார் மேஜிக் என்ன ஈஸியான விஷயம் நினச்சிட்ருக்கா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்போ சீக்கிரமாக சொல்லிட்டாங்க. அதை கேட்ட செல்வி என்ன சொல்கிறேன்னா, என்னால் அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு சொல்லித்தர முடியாது, இருந்தாலும் இப்போதைக்கு என்ன சொல்லித்தர முடியாது, நம்ம டெய்லி நைட்டு சந்திப்போம், எப்போ வேணாலும் நிறைய டைம் இருக்குது, உனக்கு நான் அப்போ சொல்லித்தரேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லை, இவள்கிட்ட எதுவும் பேச முடியாது சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இதை வித்துடுறான். அந்த பிரச்சனைங்க காலையில் விடிஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம யோ வந்து பார்க்காது, அந்த ஃபோட்டோவெலாம் நம்ம ஹீரோ எடுத்து வச்சுருக்காங்களே அதெல்லாம் பட்டது, ஐயா இவரு இவ்வளோ குதூரமாக இருக்காருங்கிறமே நம்ம ஹீரோ தப்பாக நினச்சிட்ருக்கான். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஏதோ காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ நடந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். யாரெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்க வந்திருக்காங்கிற மாதிரி பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது, நெருப்பெல்லாம் இணைத்து அல்லேருந்து ஒருத்தர் விழுந்துட்டுருக்கான். யார் அந்த பட்டம் நம்ம பஸ்ஸில் ஒரு மேஜிடான் அந்த இடத்துல இருக்குது, நெருப்பெல்லாம் பட்டி எறியதுனால அப்படியே தண்ணியில் வந்து அதெல்லாம் அணைஞ்சு போயிடுது, ஆனால் அந்த இடத்துல இன்னும் வீடு நல்லா எரிஞ்சிட்டுலாம் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் அவன் உரிய ஆரம்பிக்கிறான், அவனோட மேஜிக்கல் பவர் வச்சு, அதாவது டெவிலோட பவர். அதை பார்த்த பஸ்ஸில் ஒரு மேஜி, இது மேஜிக் இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி மாஸ்டர், எப்படி யங் மாஸ்டர் இப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க மேஜிக்கை? அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னால் நம்ம மாட்டேன் கடவுள் எனக்கு ஆசையில் கிடையாது மேஜிக்கை, அதெல்லாம் இருக்கட்டும், நான் மேஜிக் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு. அதை கேட்டால் அவன் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு நாளைக்கு 3 பாட்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் இல்லாதப்ப ஒரு 6-7 பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்டு ஹீரோ வேறு லெவலில் பண்ணுறியே, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண படத்தைங்கிற மாதிரி கேட்கலாம், மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம். அதை கேட்டவன் மண்டே செஞ்சுட்டு, உங்கள் 3 மாதத்தோட இன்கம்மை அப்படியே மொத்தமாக வாங்கிட்டா செலவு பண்ணால் அதுக்கு மேலே தரமாட்டேன்டானோ. அதை கேட்டு ஹீரோ, ஏன்னா 3 மாதத்துக்கு தான், என்னடா பைத்தியமாடா நீ, சரி அந்த பாட்டில்லாம் எங்கே இருக்குது? அதை கேட்டவன் என்ன சொல்கிறேன்னா, என்னை மன்னிச்சிருங்க இப்போ எரிஞ்சு போனல, அது அந்த பாட்டில் தான்.
அப்போ 900 காயின்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்கியா நீ? இப்போ நம்ம ஹீரோவாக அதெல்லாம் பார்த்து என் காசெல்லாம் அப்படி எரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி லைட்டாக வருத்தப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட மேன்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மார்வல்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். நம்மக்கிட்ட இப்போ பட்ஜெட்டுக்கு காசு இல்லை, 3 மாதத்துக்கான காசும் காலியாச்சு. இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம், நம்மள்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி விற்க முடியுமாங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்டால் நம்ம மார்வல் அப்படிலாம் பண்ண முடியாது, உங்கள்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, ஃபேமிலி மேட்டர்லாம் எடுக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா வந்து 1000 காயின்ஸ் தந்துருக்காங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோ அவங்க ஒருத்தவங்க மட்டும் என்னை பற்றி கவலைப்படுறாங்க, வேறு யாரும் என்னை பற்றி கவலைப்படுறதில்ல. அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க மாஸ்டர். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு பர்த்டே வர பொருள் அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த கேப்பிட்டலுக்கு நீங்கள் போவீங்க. உங்கள் அம்மாவை திரும்பி கொஞ்சம் காசு வாங்கிட்டு திரும்பி இங்கே வந்துடுங்க. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, எங்கள் அம்மாட்டெல்லாம் போய் காசு வாங்க முடியாது. அது இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மாவை சும்மா விட மாட்டார். இதுக்கு நம்ம எல்லாம் வேறு ஏதாவது ஐடியா பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பரில் என்னமோ எழுத ஆரம்பிக்கிறாரு. என்னதான் எழுதாருங்கிற மாதிரி பார்த்தா, என்னது நீங்கள் இருக்கிற காயின்ஸ்லாம் இருக்கிறது 1000 காயின்ஸையும் அவங்களுக்கே கொடுக்குறீங்களா? ஏன் எங்கள் மாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க? உங்கள் அம்மாட்ட திரும்பி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா அந்த இதெல்லாம்? ஏன் என்ன வேறு என்ன பண்ண சொல்கிறேன், நான் மூத்த பையனாக இருக்கேன். அதே சமயத்தில் மூத்த பையன் அவன் அம்மாவுக்கு இருக்கு கிஃப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன தப்பாக பேசுவாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை இன்னும் மனசும் கஷ்டப்படும், அது எனக்கு விருப்பம் இல்லை. எங்கள் அம்மாவோட பர்த்டேக்கு என்னால் இது மட்டும் இப்போதைக்கு பண்ண முடியும், அதனால் மொத்தமாக எங்கள் அம்மாட்டே கொடுத்துடு. எங்கள் அம்மா கொடுத்துட்டே நான் திருப்பி கொடுக்குறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் இப்போதைக்கு வேறு வழி இல்லை. சரி போ, போய் கொடுத்துடு அவங்கள்ட்ட. அதை கேட்டவா சரி ஓகே எங்கள் மாஸ்டர் சொல்லிட்டு கிளம்புனான். அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு கூப்பிட்டு நம்ம சோல்ஜர்ஸ்லாம் எங்கே இருப்பாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம மார்வலும் எங்கே இருக்காங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட் பண்ண ஏதோ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்க மாதிரி இருக்கு அவங்க சோல்ஜர்ஸ்லாம். அப்போ நம்ம இருக்கிற சுற்றி இருக்க நைட்ஸ்லாம் வந்து அடி அடி அவனை கொள்ளு கொள்ளு வேறு நாள் சண்டை போகிறீங்க. ஒரே ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் அவன் இன்னொருத்தனை அடித்து இன்னொருத்தன் கொல்ல பார்க்குறான். அதை பார்த்தா ராபர்ட் பின்னாடியே வந்து உரைச்சி என்னால் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கீங்க, 50 லேக்ஸ் ஓடுங்க ரெண்டு பேருங்கிற மாதிரி சொல்கிறாரு. பின்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னே என்னை மன்னிச்சிருங்க, உங்களை போன வாட்டி என்னால் காப்பாற்ற முடியல, என்னை எதாவது பண்ண பனிஷ் பண்ணுன்னா பண்ணிடுங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கீங்கன்னு தெரியல, அதுவும் இல்லாமல் நான் உன்னை பனிஷ் பண்ணலாம் இங்கே வரவே இல்லை. இப்போ யாரையுமே யதார்த்தமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதா செய்யும், அதுக்கெல்லாம் உன்னை பனிஷ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே முன்னாடி என்ன குதிரை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த குதிரையை பார்த்தோன்னே நம்ம ராபர்ட் ஷாக்காகிறாரு. இதுவா, இது எவனாலையும் அடக்க முடியாது, இது எப்படி இவர் அடக்குனாரு? அப்போ நம்ம ராபர்ட் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எதாவது ஹண்டிங் போகிறீங்களா, நான் எதாவது துணைக்கு வரணுமாங்கிறமே கேட்குறான். அதை கேட்ட நம்ம ஈரவா, நான் ஹண்டிங்லாம் போகல, நான் ஒன்றை தான் பார்க்க வந்தேன், இங்கே சும்மா இருக்கீங்களே, கொஞ்சம் எனர்ஜி ஏற்றலாங்கிற மாதிரி. நம்ம ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாது? அந்த கேமோட பேர் ஃபுட்பாலுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோடய இந்த எபிசோட் முடிஞ்சிடும். சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்காது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இன்கம் மேட்டருக்கு வந்துடுவோம். இந்த இன்கம்ங்கிறது வந்து ஒரு கேபிட்டல் இருக்குன்னா ஒரு 10-20 சிட்டிஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு பணம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பணத்தை தான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா தான் காரணம். ஏன்னா நம்ம ஹீரோட 1st பர்சனுங்கிற பொசிஷன்லேருந்து நம்ம அந்த கிங் இருக்காங்க, அவன் தூக்கிட்டான் ஹீரோட அப்பா. அதனால் இப்போ ஹீரோ நம்ம இந்த சிட்டிக்கு மட்டும் நம்ம ஹீரோ என்ன வேணால் பண்ணலாம், அதான் இந்த சிட்டி ஃபுல்லாக அவனோட கண்ட்ரோலில் இருக்குது. இல்லை வர இன்கம்லாம் நம்ம ஹீரோவுக்கு தான் சேரும். இனிமேல் வரப்போகிற எபிசோட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.